உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி நம் சமுதாய விழிப்புணர்வு பற்றிய காணொளி. அதாவது மூணார் நிலச்சரிவு, நம்முடைய மக்கள் மண்ணோடு மண் புதைந்து போன ஒரு அவல நிலை. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் வரை மண்ணுக்கு இரையாகி மாண்டு போன ஒரு சோகம். நிறைய பேரின் முகநூல்களிலும் இணையதளங்களிலும் இதை பற்றிய காணொளியும் கருத்துக்களும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் நிறைய பேருடைய விமர்சனங்கள், கருத்துக்கள், நம் மக்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரியான நிலைமை இப்படி நடக்கிறது என்று. இது சற்று ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது ஏன் நடக்கின்றது என்ற கேள்வியை விடுத்து எதனால் நடக்கின்ற என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டும். அப்படி பார்த்தால் தவறு நம்மிடம் மட்டுமே உள்ளது. ஷெடல்டு காஸ்ட், அதாவது பட்டியல் இனம். கிட்டத்தட்ட 70 வருட காலம் நம் இனம் இந்த பட்டியலில் இருந்து வருகிறது. இந்த பட்டியல் இனத்தில் இருந்தால்தான் நம் பொருளாதாரத்தை அடைய முடியும், நிறைய சலுகைகள், இடஒதுக்கீடு மூலம் கல்வியை பெற முடியும் என்கிற மாதிரியான கருத்துக்கள் பலர் கூறுகின்றனர். இந்த 70 ஆண்டு காலத்தில் நாம் அடைந்த பொருளாதார முன்னேற்றம் என்ன? கல்வி முன்னேற்றம் என்ன? வேலை வாய்ப்புகள் தான் என்ன? இந்த 70 ஆண்டுகளில் நல்ல கல்வியை பெற்றிருந்தால் நல்ல பொருளாதாரத்தை பெற்றிருப்போம். நல்ல பொருளாதாரம் இருந்திருந்தால் சுய தொழில் வேலை வாய்ப்புகள் பெற்று நிறைய வேலை வாய்ப்புகளையும் பெற்றிருப்போம். அப்படியான வேலை வாய்ப்புகள் நம் மாநிலத்திலேயே நம் இருக்கும் இடத்திலே கிடைக்காததால் தான் இன்று எம் மக்கள் அண்டை மாநிலங்களில் மண்ணோடு மண்ணாக புதைந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரிகிறதா தவறு நம்மில்தான் இருக்கிறது என்று. 70 ஆண்டுகளில் பட்டியலினத்தில் இருந்து கொண்டு ஏன் முன்னேறவில்லை என்பது கேள்வி அல்ல. ஏன் இந்த 70 ஆண்டுகளில் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தை பலப்படுத்தி நிறைவேற்றவில்லை என்பதுதான் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன்களுக்கு நான் வைக்கும் கேள்வி. ஏனென்றால் பட்டியலிலிருந்து ஒரு சமூகம் முன்னேறுவது சாத்தியமில்லை. சிறு சிறு முன்னேற்றங்கள் இருக்கலாம். அதாவது பட்டியலினத்தில் இருந்து முன்னேறுவது ஒரு சின்ன சுவற்றின் மீது ஏணியை போடுவதற்கு சமம். பட்டியலை விட்டு வெளியேறி முன்னேற நினைப்பது வானத்தை நோக்கி ஏணியை போடுவதற்கு சமம். அதாவது நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பதுதான் உண்மை. இன்று நம் குழந்தைகள் உயர்தர கல்வியை பெற வேண்டும், நிறைய முன்னேற்றங்களை அடைய வேண்டும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உயர்தர கல்வி என்பது அரசு பள்ளிகளை விட ஒரு அளவு மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, இன்டர்நேஷ்னல் பள்ளிகளில்தான் ஒரு சிறப்பாகவும் ஒரு ஸ்டாண்டர்ட் என்பதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பள்ளிகளில் படிக்க முதல் தகுதியே உயர்தர வகுப்பாக இருக்க வேண்டும். அதாவது பட்டியலின மல்லாத மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது தான் பொருளாதாரம். இதுதான் உண்மை. இன்றளவிலும் இது நிறைய பள்ளிகளில் கடைபிடிக்கிறார்கள். பொருளாதாரத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி எவ்வளவு பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த பட்டியல் என்ற ஒன்றினால் இந்த சமூகத்தில் உள்ள இந்த மாதிரியான வரைமுறைகளை நாம் எதிர்கொள்ள முடியாது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடாது என்பது எனது கருத்து இல்லை. அங்கு படிக்கும் மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு சமமான உயர்தர பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அப்படி கொண்டு வராதது அரசின் தவறு. அனிதா போன்ற பல மாணவிகள் நீட் தேர்வில் இறந்தது வந்து இந்த மாதிரியான காரணங்கள் தான். இந்த பட்டியலை விட்டு வெளியேறினாலும் பெரும்பான்மையான மக்களின் பொருளாதாரம் காரணமாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கின்றது என நினைக்கலாம். அரசு பள்ளிகளில் படிக்கலாம், ஆனால் தனியார் பள்ளிகளில் கிடைக்கும் கல்வி முறைகளையும் சுய திறமைகளும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரசு ஏற்படுத்தி தரும் என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். பட்டியல் வெளியேற்றம் கிடைத்தால் நமக்கான பொருளாதாரத்தை பெற முடியும். அதன் மூலம் நிறைய பயிற்சி கூடங்களையும் பயிற்சியையும் நம் சமுதாயம் சார்ந்து நம் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சுய தொழில்களை தொடங்க முடியும். உதாரணமாக நம் சமுதாயம் மிக பெரிய வணிக வளாகம் ஏற்படுத்துகிறது என்றால்
அதன் மூலம் படித்தவர்களுக்கு முதல் படிக்காத பாமர மக்களுக்கு வரை நாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். அப்படி நம்மால் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அதில் 80 பேர் மூணாரில் நிலச்சரிவில் இறந்த நம் மக்களாக இருந்திருந்தால் இன்று அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள், இந்த விபரீதம் நடந்திருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். இந்த மாதிரி சிறு சிறு சிந்தனைகள் மூலம்தான் மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் காண முடியும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பட்டியலில் இருந்து நாம் பெற்ற நன்மைகளை விட இழப்புகள் அதிகம். நம் சமுதாயம் செய்த மிகப்பெரிய தவறு இந்த 70 ஆண்டு காலமாக போராட்டத்தை பலப்படுத்தி நம் கோரிக்கையை நிறைவேற்றாதது தான். இனிமேலும் நம் உறவுகள் பொறுத்து கொண்டு இருப்பது நல்லதல்ல. நம் இன விடுதலைக்காக போராட வேண்டும். பட்டியல் வெளியேற்றமே நம் இனத்தின் விடுதலை. அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். வருகிற ஆகஸ்ட் 15 ட்விட்டர் மூலமாக நம் மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும். நம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக நம் உறவுகள் அனைவரும் CDP என்ற இந்த முகப்பு படத்தை இன்றைய முகநூல்களில் இதர செயலிகளிலும் வைக்க வேண்டும். இன்றே அதை செய்யுங்கள். ஆகஸ்ட் 15 ஃப்ரீ DKV ஃப்ரம் SC என்ற ஹேஷ்டேக்கை மட்டும் ட்ரெண்ட் செய்யுங்கள். மாற்றி சொதப்பல் செய்ய வேண்டாம். இன்று நிறைய மாற்று சமூகங்கள், அதாவது வன்னியர் உறவுகளில் ஒரு சிலராக இருக்கட்டும், அகமுடையார் உறவுகளில் ஒரு சிலராக இருக்கட்டும், இன்னும் நிறைய சமூகங்கள் எங்களுக்கு தங்களது ஆதரவை தந்துள்ளீர்கள். அது உங்கள் ஆதரவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் இருக்கும். பட்டியல் வெளியேற்றமே என் இனத்தின் விடுதலை. நன்றி.